பலமுறை கொலை செய்வதற்கு குறிவைக்கப்பட்டிருக்கிறார். பலமுறை மிகப்பெரிய தாக்குதலுக்கு ஆளாகக்கூடிய நிலையில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலை வேறு யாருக்கும் உண்டா? வேறு யாராவது குறிவைக்கப்பட்டிருக்கிறார்களா? எந்த தன்மை, எந்த கூறு இந்த சமூகத்தில் மிகவும் ஆபத்து நிறைந்தது என்று சொன்னால் சாதி ஒழிப்பு களம்தான் மிகவும் ஆபத்து நிறைந்தது. அந்த களத்தில் எங்கள் அண்ணன் நிற்கிறார். சாதி ஒழிப்பு களம் மட்டுமல்ல, இந்துத்துவ எதிர்ப்பு களம், மதவெறி எதிரான களம். இன்றைக்கு மதவெறி என்று சொன்னால் இந்தியாவை பொறுத்தளவில் இந்துத்துவ எதிர்ப்பு தான், சனாதன எதிர்ப்பு தான் ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு களம். அந்த களத்தில் நின்ற கௌரி லங்கேஷ் படுகொலை செய்யப்பட்டார். அந்த களத்தில் நின்ற நரேந்திர தபால்கர் படுகொலை செய்யப்பட்டார். அந்த களத்தில் நின்ற எம்எம் கல்புர்கி படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலை செய்தவர்களுடைய பட்டியலில் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் பெயரும் இடம் பெற்றிருக்கிறது. இருந்த போதிலும் இந்தியாவிலேயே சனாதனத்தை, இந்துத்துவத்தை மிகவும் உறுதியோடு எதிர்ப்பதில் பின்வாங்காமல் முன்னோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிற சிறுத்தையாக ஒரு மிகப்பெரிய தலைவனாக, தளபதியாக எங்கள் அண்ணன் நின்று கொண்டிருக்கிறாரே. மதவெறிக்கு காந்தி கூட பலியானார் அல்லவா? அந்த கோச்சவின் கும்பலுடைய கொலை பட்டியலில் எங்கள் அண்ணன் பெயரும் இருக்கிறது. அந்த வீரத்தை நாம் என்னவென்று சொல்ல முடியும்? அந்த வீரம் பெற்றிருப்பதால் எங்கள் அண்ணனும் மன்னன் தான் என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்கள் மலேசியா செல்கிறோம். மலேசியாவில் இவர் வந்திருக்கிறார் என்று தெரிந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. நாங்கள் வேலைக்கு வந்தோம். வந்த இடத்திலே நாங்கள் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், எங்களை காப்பாற்றுங்கள் என்று ஒருவர், ஒரு பெண்மணி என்று நினைக்கிறேன், தொலைபேசியில் அழைக்கிறார். வேறு எந்த தலைவராக இருந்தாலும் எங்கள் கட்சிக்காரர் பார்த்துக் கொள்வார், என்னை சார்ந்தவர்கள் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லிவிட்டு வந்துவிட முடியும். ஆனால் தலைவர் அவர் எங்கே இருக்கிறார் என்பதை கண்டறிந்து அதற்கான உதவிகளை உடனடியாக செய்ய வைத்து அதை நொதுக்கி நொடி நொடிக்கு நொடி கணத்திற்கு கரணம் அதை கவனித்து அவரை அந்த இடத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து இந்த அம்பேத்கர் திடலிலே அவர்களை பார்த்து நீங்கள் கவலைப்படாமல் சென்று வாருங்கள் என்று அனுப்பியது வரை அவருடைய பணி நடந்தது என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பாடான் திணை அனைவரும் குறிப்பிட்டதை போல ஒரு மன்னனை பற்றி, வேந்தரை பற்றி, அரசரை பற்றி பாடுகிற பாக்கள் தான் பாடான் திணை என்று அழைக்கப்படுகிறது. பாடு பிளஸ் ஆண், ஒரு ஆணை பற்றி பாடுகிற திணை பிரிவு, இதுதான் பாடான் திணை என்று இலக்கியம் இயம்புகிறது. மன்னனை பற்றி தான் பாடும், எப்படி எமது தலைவர் எழுச்சி தமிழரை பாடுகிறது என்கிற ஐயம் கூட எழுப்பப்பட வாய்ப்பு இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், எங்கள் அண்ணன் இந்த நாட்டின் மன்னன் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாடான் திணையில் மன்னர்களுடைய எந்த பண்புகளை பற்றி பாடப்படுகிறது என்று சொன்னால் அவனுடைய கல்வியை, அவனுடைய வீரத்தை, அவனுடைய கொடை வள்ளல் தன்மையை, அவனுடைய புகழை, அவனுடைய வலிமையை பாடுகிற பாக்கள் தான், கவிஞர்கள் பாடுகிற அந்த பாக்கள் தான் பாடான் திணையில் தொகுக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் எம் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் அத்தனை தகுதிகளையும் ஒருங்கே பெற்றிருக்கிற ஒரு பேர் அரசர், ஒரு வேந்தர், ஒரு மன்னர் என்று சொன்னால் மாற்று கருத்து கிடையாது. கல்வியை பற்றி நாம் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் ஒருவன் பெற்ற கல்வி, அரசன் பெற்ற கல்வி அந்த மக்களை வழிநடத்த பயன்படுகிறது. அரசன் பெற்ற கல்வி அந்த நாட்டை செம்மையாக ஆட்சி புரிவதற்கு பயன்படுகிறது. ஆனால் இன்றைக்கு இந்த ஜனநாயக உலகத்தில், மாநில உலகத்தில் ஒருவன் பெறுகிற கல்வி அவனுக்கு பயன்படுகிறது, அவன் குடும்பத்திற்கு பயன்படுகிறது, அவன் பெண்டு பிள்ளைகளுக்கு பயன்படுகிறது. ஆனால் எங்கள் மன்னன், எங்கள் அண்ணன் டாக்டர் திருமா அவர்கள் பெற்ற கல்வி எதற்கு பயன்படுகிறது தோழர்களே? கோடான கோடி மக்களை, ஆண்டாண்டு காலமாக அடிமைப்படுத்தி கட்ட அடிமைப்பட்ட மக்களை உசுப்புவதற்கு பயன்படுகிறது. அவர் பெற்ற கல்வி ஒடுக்குமுறைக்கு எதிராக விழித்து எழுவதற்கு, அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் விழிப்படை செய்வதற்கு, அவர்கள் அமைப்பாகுவதற்கு, அவர்கள் அதிகாரம் நோக்கி நகர்வதற்கு, அவர்கள் சுயமரியாதை உணர்வை பெறுவதற்கு இந்த கல்வி இன்றைக்கு பயன்படுகிறது என்று சொன்னால் எங்கள் அண்ணன் மன்னனா இல்லையா என்பதுதான் எனது கேள்வி. அவருடைய வீரம் எது?
வீரம் என்பது மன்னர்களுடைய வாழ்வீச்சோ, எத்தனை தலைகளை கொய்தான் என்பதோ, எத்தனை போரில் வென்றான் என்பதோ என்பதையும் தாண்டி இன்றைய காலகட்டத்தில், இந்த நவீன காலகட்டத்தில் எது வீரம்? எதிர்கட்சியிலே இருந்து ஆளும் கட்சியை எதிர்ப்பது மட்டும் வீரமா, அல்லது மொழிகாக்கும் களத்திலே நிற்பது மட்டும் வீரமா, அல்லது பெண்ணுரிமைக்காக போராடுவது வீரமா, அல்லது இங்கே இருக்கிற உரிமைகளுக்காக, நாட்டு உரிமைகளுக்காக, வாழ்வாதார உரிமைகளுக்காக போராடுவது, நெஞ்சுரத்தோடு போராடுவது வீரமா என்று கேட்டால், அதையும் தாண்டி இந்த சமூகத்திலே மிகவும் ஆபத்துகளை எதிர்கொள்வதுதான் வீரம். எங்கள் தலைவர் டாக்டர் திருமாவை தவிர வேறு எந்த தலைவரும் இந்தியாவில் ஆபத்துக்களை எதிர்கொள்ளுகிற களத்திலே இல்லை என்பதை நான் அடித்து சொல்ல முடியும். எது ஆபத்து? மொழிகாக்கும் களத்திலே நிற்பதை விடவும், நாடுகாக்கும் களத்திலே நிற்பதை விடவும், உரிமை காக்கும் களத்திலே நிற்பதை விடவும், அரசில் அதிகாரத்தை பெறுகிற களத்திலே நிற்பதை விடவும், சாதி ஒழிப்பு களத்திலே நிற்பதுதான் எல்லாவற்றிலும் ஆபத்தானது. அந்த களத்தை தேர்ந்தெடுத்து கொண்டவர் எம் தலைவர் டாக்டர் திருமா அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பலமுறை கொலை செய்வதற்கு குறிவைக்கப்பட்டிருக்கிறார். பலமுறை மிகப்பெரிய தாக்குதலுக்கு ஆளாகக்கூடிய நிலையில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலை வேறு யாருக்கும் உண்டா? வேறு யாராவது குறிவைக்கப்பட்டிருக்கிறார்களா? எந்த தன்மை, எந்த கூறு இந்த சமூகத்தில் மிகவும் ஆபத்து நிறைந்தது என்று சொன்னால், சாதி ஒழிப்பு களம்தான் மிகவும் ஆபத்து நிறைந்தது. அந்த களத்தில் எங்கள் அண்ணன் நிற்கிறார். சாதி ஒழிப்பு களம் மட்டுமல்ல, இந்துத்துவ எதிர்ப்பு களம், மதவெறி எதிரான களம். இன்றைக்கு மதவெறி என்று சொன்னால் இந்தியாவை பொறுத்தளவில் இந்துத்துவ எதிர்ப்பு தான், சனாதன எதிர்ப்பு தான் ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு களம். அந்த களத்தில் நின்ற கௌரி லங்கேஷ் படுகொலை செய்யப்பட்டார். அந்த களத்தில் நின்ற நரேந்திர தபால்கர் படுகொலை செய்யப்பட்டார். அந்த களத்தில் நின்ற எம்எம் கல்புர்கி படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலை செய்தவர்களுடைய பட்டியலில் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சித்தவர்கள் பெயரும் இடம் பெற்றிருக்கிறது. இருந்த போதிலும் இந்தியாவிலேயே சனாதனத்தை, இந்துத்துவத்தை மிகவும் உறுதியோடு எதிர்ப்பதில் பின்வாங்காமல் முன்னோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிற சிறுத்தையாக, ஒரு மிகப்பெரிய தலைவனாக, தளபதியாக எங்கள் அண்ணன் நின்று கொண்டிருக்கிறாரே. மதவெறிக்கு காந்தி கூட பலியானார் அல்லவா? அந்த கோச்சவின் கும்பலினுடைய கொலை பட்டியலில் எங்கள் அண்ணன் பெயரும் இருக்கிறது. அந்த வீரத்தை நாம் என்னவென்று சொல்ல முடியும்? அந்த வீரம் பெற்றிருப்பதால் எங்கள் அண்ணனும் மன்னன் தான் என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். வலிமை, மன்னர்களுடைய வலிமை பற்றி பேசுகிறார்கள். என்ன வலிமை? அந்த காலத்திலே மன்னர்களுடைய புஜபலம், உடல் பலம், அவருடைய ஆற்றல், இதெல்லாம் வலிமை. ஆனால் இந்த காலத்திலே எது வலிமை? கருத்தியல் வலிமை, கொள்கை வலிமை, சித்தாந்த வலிமை, கோட்பாட்டு வலிமை யாருக்கு இருக்கிற? இந்தியாவில், இந்தியாவிலேயே எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழருக்கு மட்டும்தான் தெளிவாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது, வலிமையாக இருக்கிறது. ஆக அந்த வலிமை பெற்ற எங்கள் தலைவனும் எங்கள் அண்ணனும் மன்னன் தான் என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பு உறவுகளே, கொடையை பற்றி பேசினார்கள். அவர் உள்ளமே கொடை உள்ளம்தான். இன்றைக்கு அவர் பெறுகிற இந்த கட்சியை நடத்துவதற்கு, இந்த இயக்கத்தை நடத்துவதற்கு அவருக்கு மிகப்பெரிய செல்வந்தர்களுடைய துணை கிடையாது, பணக்காரர்கள் துணை கிடையாது, கார்பரேட் நிறுவனங்களுடைய துணை கிடையாது. ஆனால் எங்களுடைய கருவூலம் எது? சிறுத்தைகள் பாக்கெட்டுகளிலே இருக்கிற சிறு சிறு தொகைதான் அந்த கருவூலம். அந்த கருவூலத்தை கொண்டே இன்றைக்கு ஒரு கொடைவள்ளலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனக்கு தெரிந்து 2000 சிதம்பரம் பக்கத்திலே மாப்புளியங்குடியிலே காந்தி, மதியரகன், வெள்ளையன் என்கிற 3 தலித்துகள் கழுத்தை அறுத்து படுகொலை செய்யப்பட்டார்கள். நாம் இன்றைக்கு வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டால் தலைவர் வருவதற்கு முன்பு அரசை நோக்கி மட்டுமே கையேந்து கொண்டிருந்தோம். அரசிடம் நிவாரணத்திற்காக கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தோம். அரசு நிவாரணம் கொடுக்கிறதோ இல்லையோ, முதல் கட்டமாக இன்றைக்கு யார் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்டாலும் சிறுத்தைகள் அவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பார்கள், சிறுத்தைகள்
அவர்கள் அவர்களுக்கு இழப்பீட்டை வழங்குவார்கள் என்ற ஒரு நிலையை உருவாக்கியவர். அன்றைக்கு ஒரு குடும்பத்திற்கு 10,000 கொடுத்தார். இன்றைக்கு ஒரு கூட்டத்திலே அவர் கை விரித்தால் லட்சக்கணக்கிலே வந்து சேருகிறது. அதை அப்படியே பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒப்படைக்கிறார். அது மட்டுமல்ல, அருமை தோழர்களே, இன்றைக்கு கல்விக்காக, மருத்துவத்திற்காக யாரெல்லாம் அவரை நோக்கி வருகிறார்களோ, ஒரு செய்தியை சொல்லுகிறேன், சிறுத்தைகள் மட்டும் அவரை அணுகுவதில்லை, சிறுத்தைகள் வழியாக வருபவர்கள் மட்டும் அவரை அணுகுவது இல்லை, இந்த பாதை சாரியிலே நடமாடுகிறவர்கள் கூட அவர்கள் நேரடியாக வந்து தலைவரை சந்திக்கிறார். நீங்கள் யார் என்று அவர் கேட்பதில்லை, நீங்கள் எந்த கட்சி என்று அவர் கேட்பதில்லை, நீங்கள் எந்த சாதி என்று அவர் கேட்பதில்லை, நீங்கள் எந்த மதம் என்று அவர்கள் கேட்பதில்லை. தலைவர் அவர்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த கேள்வியை மட்டும் கேட்டு அதற்கான உதவிகளையும் அதற்கான வழிகாட்டுதல்களையும் அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நித்தம் நித்தம் அளந்து கொண்டே இருக்கிறார். அதுதான் ஒரு கொடை, அதுதான் வள்ளல் தன்மை. அந்த வள்ளல் தன்மை எங்கள் தலைவர் டாக்டர் திருமாவுக்கு இருக்கிறது. அதனால் சொல்லுகிறோம், எங்கள் அண்ணனும் மன்னன் தான் என்று சொல்லுகிறோம். அருமை உறவுகளே, இரக்க குணத்தை பற்றி கேட்கவே வேண்டாம். நான் முன்றைய கூட்டத்திலே குறிப்பிட்டேன், முழுமையான கம்யூனிசமே, முழுமையான மனிதாபிமானமே கம்யூனிசம் என்று ஒரு தலைப்பில் நாங்கள் பேசிய ஒரு கூட்டத்தில் பேசினார்கள் என்று சொல்லிவிட்டு, முழுமையான மனிதாபிமானத்திற்கு மிஞ்சிய மனிதாபிமானம், முழுமையான மனிதாபிமானத்தை தாண்டிய மனிதாபிமானம், அந்த மனிதாபிமானத்தால் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து தன்னுடைய சுக துக்கங்களை, தன்னுடைய இன்பத்தை, தன்னுடைய இளமையை, தன்னுடைய வாழ்வை, தன்னுடைய எதிர்காலத்தை, தன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த அடைய வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அனைத்தையும் இழந்து அதீத மனிதாபிமானத்தால் தான் அவர் மெழுகுவர்த்தியைப் போல தன்னைத்தானே உருக்கி கொண்டு இந்த சமூகத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். இது ஒரு மன்னனுக்கான செயல் என்று சொன்னால் எங்கள் அண்ணனும் மன்னன் தான் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பு உறவுகளே, அப்படிப்பட்ட மனிதாபிமானி யாரும் மனம் நோக வேண்டும் என்று கூட நினைக்க மாட்டார். நாங்கள் மலேசியா செல்லுகிறோம், மலேசியாவில் இவர் வந்திருக்கிறார் என்று தெரிந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. நாங்கள் வேலைக்கு வந்தோம், வந்த இடத்திலே நாங்கள் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், எங்களை காப்பாற்றுங்கள் என்று ஒருவர், ஒரு பெண்மணி என்று நினைக்கிறேன், தொலைபேசியில் அழைக்கிறார். வேறு எந்த தலைவராக இருந்தாலும் எங்கள் கட்சிக்காரர் பார்த்து கொள்வார், என்னை சார்ந்தவர்கள் பார்த்து கொள்வார் என்று சொல்லிவிட்டு வந்துவிட முடியும். ஆனால் தலைவர் அவர் எங்கே இருக்கிறார் என்பதை கண்டறிந்து அதற்கான உதவிகளை உடனடியாக செய்ய வைத்து அதை நொடிக்கு நொடி கணத்திற்கு கரணம் அதை கவனித்து அவரை அந்த இடத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து இந்த அம்பேத்கர் திடலிலே அவர்களை பார்த்து நீங்கள் கவலைப்படாமல் சென்று வாருங்கள் என்று அனுப்பியது வரை அவருடைய பணி நடந்தது என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்காக தான் சொல்லுகிறேன், அருமை உறவுகளே, எங்கள் அண்ணன் மன்னன் கூடிய விரைவில் இந்த நாட்டின் உண்மையான மன்னனாக அவர் பதவியில் அரியணையில் அமர்வார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது என்பதை சொல்லி இறுதியாக ஒன்றை கூறி விடைபெற விரும்புகிறேன். தனி மனித புகழ் கிடையாது இது. நான் சொல்லுகிறேன் அருமை தோழர்களே, தொண்டு செய்து பழுத்த பலம், தூய தாடி மார்பிலும், மண்டை சுரப்பை உலகம் தலும் தொழும் என்று சொன்னார்கள் பெரியார். மனக்குகையில் சிறுத்தை எழும், தொண்டு செய்து பழுத்த பலம், தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகம் தொழும், மனக்குகையில் சிறுத்தை எழும் என்று பெரியாரை சொன்னார்கள். ஏன் பெரியாரை போட்டுகிறார்கள்? ஏன் மார்க்சுக்கு சிலை இருக்கிறது? மார்க்ஸ் கொடுத்த தத்துவம், பொது உடைமை தத்துவம் இருக்கிறதே, மார்க்ஸை மறந்து விடலாமே. லெனின் ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை கட்டி எழுப்பினார, ஒரு புரட்சியை செய்தாரே, லெனினை அவர் இறந்தவுடன் நாம் மறந்து விடலாமே. லெனின் உடல் ஏன் பாதுகாக்கப்பட்டது? லெனினுக்கு உலகம் முழுவதும் ஏன் சிலை இருக்கிறது? பௌத்தத்தை உருவாக்கி தந்த புத்தரை ஏன் இன்று வரை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம்? புத்தரை வணங்குவது, இயேசு கிறிஸ்துவை வணங்குவது, அதே போல
லெனினை வழங்க லெனினை வழிவு அவரை அவரை போற்றுவது, பெரியாரை போற்றுவது, புரட்சியாளர் அம்பேத்கரை போற்றுவது, மாவோவை போற்றுவது, சேக்குவாராவை போற்றுவது, விடுதலையினுடைய விடுதலையை போற்றுவதற்கு பொருள், தத்துவத்தை போற்றுவதற்கு பொருள், கோட்பாட்டை போற்றுவதற்கு பொருள், கொள்கையை போற்றுவதற்கு பொருள். அப்படித்தான் திருமாவை போற்றுவது என்பது கொள்கையை போற்றுவதற்கு பொருள், தத்துவத்தை போற்றுவதற்கு பொருள், சித்தாந்தத்தை போற்றுவதற்கு பொருள். எங்கள் அண்ணன் திருமா அவர் மனிதர் அல்ல, அவர் ஒரு தத்துவம். எங்கள் அண்ணன் திருமா அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, அவர் ஒரு கொள்கை. எங்கள் அண்ணன் திருமா ஒரு சாதாரண மனிதர் அல்ல, அவர் ஒரு கோட்பாடு. எங்கள் அண்ணன் திருமா சாதாரண மனிதர் அல்ல, அவர் சித்தாந்தம் என்பதை சொல்லி அப்படிப்பட்ட எங்கள் அண்ணன் மன்னனை நாங்கள் பாடுவோம், பாடிக்கொண்டே இருப்போம். இந்த சமூக விடுதலை அடையும் வரை அவருடைய சித்தாந்தம் மலர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பாடாந்திணை பாட்டுடை தலைவன் என்கின்ற இந்த தொகுப்பை அரும்பாடுபட்டு செய்திருக்கக்கூடிய கவிஞர் வெண்ணிலவன் அவர்களுக்கும், தோழர் யாழன் ஆதி அவர்களுக்கும், தம்பி அன்பு செல்வன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் உங்களைப் போன்றே 100 கவிஞர்கள் அல்ல, 100,000 கவிஞர்களும் பாடத்தகுந்த நம்முடைய மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் வழங்கவிருக்கக்கூடிய செவிக்கு விருந்தை பசியார வந்தவன் தான், பரிமாற வந்தவன் அல்ல. ஆனால் இன்றைக்கு அவருடைய கருத்துக்களும் கருத்தியலும் எந்தெந்த தளத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது உள்ளபடியே மிகப்பெரிய ஒரு வியப்பாக இருக்கிறது. கடந்த தீபாவளி அன்று ஒவ்வொரு ஆண்டும் அதிலே பட்டிமன்ற நிகழ்வு நடைபெறுவது உண்டு. கடந்த காலங்களில் அது போன்ற பட்டிமன்ற நிகழ்வுகளில் பொழுதுபோக்கான கேளிக்கையான செய்திகளை பரிமாறுவதை கேட்டிருக்கிறேன். ஆனால் அன்றைக்கு புறப்படுகின்ற தருவாயில் அதிலே நடுவராக கலந்து கொண்ட ஐயா சாலமன் பாப்பையா அவர்கள், அவர் மிகப்பெரிய அறிஞர் என்றாலும் கூட அது போன்ற நிகழ்ச்சிகளிலே சமூகம் சார்ந்த, குறிப்பாக கருத்தியல் சார்ந்த கருத்துக்களை பதிவு செய்ததை நான் அதற்கு முன்பு பார்த்ததில்லை. ஆனால் திடீரென்று அதிலே ஒரு சொல்லாடல், ஃப்ரெட்டர்னிட்டி என்று சொல்லக்கூடிய சகோதரத்துவத்தை பற்றி பேசினார். அது கல்வி வாழ்க்கையிலே மிக அடிப்படையான ஒன்றா என்கின்ற ஒரு பட்டிமன்றம். அதை பேசுகின்ற பொழுது புரட்சியாளர் அம்பேத்கரை மேற்கோள் காட்டியிருந்தார். இத்தகைய மாற்றங்கள், இத்தகைய பதிவுகள் எல்லாம் நிகழ்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழருடைய ஒரு தாக்கம் என்பதாகத்தான் உணர்கிறேன். இங்கே எனக்கு முன்னர் பேசிய சகோதரர் துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணன் ஒரு மன்னன் என்று அடுக்கிக் கொண்டே போனார். அது நிற்காது அந்த பட்டியல் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்தது. இன்னும் சொல்ல போனால் அண்ணன் வெறும் மன்னன் அல்ல, மா மன்னன் என்பது நமக்கு தெரியும். ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் யாரோ துவக்குகின்ற கட்சியிலே சேர்ந்து அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று இருந்த நிலை மாறி இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அணி திரட்டி அமைக்கப்பட்ட ஒரு இயக்கத்தில் என்னை போன்றோரையும் சட்டப்பேரவையிலே உட்கார வைத்த மா மன்னன் அவர். அவர் இன்னும் நூறாண்டு காலம் இந்த தமிழ் சமூகத்திற்கு தொண்டாற்ற வேண்டும் என்று வாழ்த்தி அல்லது வேண்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.